நீங்களும் இந்த மாதிரி சீஸ் பீஸாவை வீட்டிலே வந்துட்டு சூப்பரா வந்துட்டு செஞ்சிடலாம். இதுக்கு மெயினா தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பீஸாவோட பேஸ் தாங்க. இதை வந்து நான் கடையிலேயே வாங்கிட்டேங்க. இது மூணு பீஸ் வந்து வெறும் 45 ரூபா தான். இதுக்கப்புறம் இந்த பீஸா பேஸ் மேல நீங்க வீட்டுக்கு யூஸ் பண்ற அந்த டொமேட்டோ சாஸ் எடுத்து 2-3 ஸ்பூன் அப்படியே மேல போட்டு, அப்படியே அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த டாமினோஸ் பீஸாவோட டாப்பிங்ஸ் இருந்தா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த சில்லி ஃபிளேக்ஸ் மேல அப்படியே தூவி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி இது மாதிரி நீள நீளமா வெட்டி அப்படியே மேல வச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மெயினா தேவைப்படுறது இந்த சீஸ் தான். நான் வந்து அமுல் சீஸ் ரெண்டு எடுத்துக்கங்க. அந்த சீஸ் எடுத்து அப்படியே அந்த தேங்காய் சரவுறதுல அப்படியே இந்த பீசா மேல ஃபுல்லா விழுகுற மாதிரி, அப்படியே அந்த மலை சாரல் மாதிரி அந்த சீஸ் அப்படியே ஃபுல்லா மேல தூவி விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஓவனுக்காக ஒரு குக்கர் எடுத்து அதுல கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு மேல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த சீஸ் ஆட் பண்ண பீசாக்கு மேல அந்த டாமினோஸோட டாப்பிங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அந்த பீசாவை எடுத்து ஒரு தட்டுல மாத்திட்டு அந்த குக்கர்ல வச்சு ஒரு 40 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சீஸ் பீஸா நீங்க வீட்டிலே வந்துட்டு சூப்பரா செஞ்சிடலாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. நானும் எப்படி இருக்குமோன்னு தெரியாம தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஆனா டேஸ்ட் சும்மா அந்த லெவல்ல இருந்துச்சு. நீங்களும் இந்த டிஷ் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.